எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அன்பும் அருளும் உயிருக்குயிரான உயிரினும் மேலான அஷ்ரஃபுல் கல்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நசீபாக்கி தந்தரும் புரிவானாக. ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் நாம் அறிந்த அறியாத எல்லா நலவுகளையும் எல்லா கயிறுகளையும் எல்லா வரக்கத்துகளையும் நம் யாவருக்கும் தந்தருள்வதோடு நாம் அறிந்த அறிந்திடாத அனைத்து விதமான முசீபத்துக்கள், மனச்சஞ்சலங்கள், கவலைகள், கொடிய நோய்கள் அனைத்தை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து நல்லருள் புரிவானாக. ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த தொடரில் சூரத்து நிசாவினுடைய தஃப்சீரினுடைய விளக்கங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் சூரத்து நிசாவினுடைய 21வது வசனம், وكيف تأخذونه وقد أفضى بعضكم إلى بعض وأخذن منكم ميثاقا غليظا. தாயத்தினுடைய பொருள், எப்படி அவர்களிடத்திலிருந்து அந்த மகர்த்தொகையை நீங்கள் எடுப்பீர்கள். وَقَدْ أَفْضَى بَعْضُكُمْ إِلَى بَعْضٍ وَأَخَذْنَ مِنْهُمْ مِيثَاقًا غَلِيظًا. அவர்கள் உங்களிடமிருந்து வலுவான ஒப்பந்தத்தை பெற்று உங்களில் ஒருவர் மற்றொருவருடன் சேர்ந்து கலந்து உறவாடிவிட்ட நிலையில் அந்த மகர் தொகையை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கும். இதற்கு முன்பாக அறியாமை காலத்திலே பெண்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகளை, பெண்கள் கணவன் இறந்து போகிவிட்டால் அவர்களை வாரிசாக வாரிசு பொருளை அனுபவிப்பதை போன்று பெண்களை அனுபவித்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தடுத்தான். அவர்களை நீங்கள் மறுமணம் செய்வதை விட்டும் தடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். இன்னும் மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான். மனைவியை வெறுத்து ஒதுக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். கொடுத்த மகரை திரும்ப கேட்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே சொல்லிவிட்டு அந்த மகர் தொகையை நீங்கள் எப்படி எடுப்பீர்கள், அந்த மகர் தொகையை நீங்கள் எப்படி நீங்கள் பெறுவீர்கள், அந்த மகர் தொகையை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கலந்துரவாடிவிட்ட நிலையில் அதை எவ்வாறு நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள், அதாவது நீங்கள் பரஸ்பரம் ஒருவர் மற்றொருடன் தம்மை முழுமையாக ஒப்படைத்து தாம்பத்திய உறவை மேற்கொண்டு விட்ட நிலையில் மனைவிக்கு வழங்கிய மனக்குடையை எவ்வாறு அவரிடத்திலிருந்து நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே கேட்கிறார். இங்கே பயன்படுத்துகிறவது ஒக்கத அஃபா பாலுக்கும் இலா பாலின், உங்களில் சிலர் உங்களோடு கலந்துடவாடிவிட்ட நிலையில். அஃபுலா என்ற வார்த்தைக்கு அல்லாமா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்கிற பொழுது, இல்லற வாழ்க்கையில் தாம்பத்திய உறவை ஈடுபடுவதை குறிக்கும். அவ்வாறு தாம்பத்திய உறவில் இருவரும் ஒன்று சேர்ந்த நிலையில் அந்த பெண்ணை நாம் அனுபவித்த நிலையில், அதன் மூலமாக நமக்கு குழந்தை பிறந்த நிலை, முழுமையாக அவளுடைய உடலை உங்களுக்கு ஒப்படைத்த நிலையில், இப்படியெல்லாம் இடத்திலிருந்து அனுபவித்த நிலையில்
நீங்கள் எப்படி அவரிடத்திலிருந்து அந்த கொடுத்த மகரை நீங்கள் பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். இதற்கு உங்களில் சிலர் சிலரின் பால் கலந்துருடவாடிவிட்ட நிலையில் என்பதற்கு ஜிமாதான், ஜிமா என்று சொன்னால் தாம்பத்திய உறவு என்றுதான் அர்த்தம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிற அந்த கூற்றுக்கு சான்றாக ஒரு ஹதீஸை சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு தம்பதியினர் லியான் செய்வதற்காக வந்தார்கள். லியான் என்று சொன்னால் மனைவியின் மீது சந்தேகப்பட்டு அவள் செய்தது உண்மை என்று சாப அழைப்பு பிரமாணம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு பெண் சொல்வாள் நான் சொல்வது உண்மை, அப்படி நான் சொல்வது என் கணவர் உண்மையாக இருந்தால் என் மீது சாபம் உண்டாவதாக என்று சொல்வாள். அதே போன்று ஆண் சொல்வாள் நான் சொல்வது உண்மை, அவள் உண்மையாளனாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கட்டும் என்று சாப பிரமாணம் லியான் செய்யக்கூடிய தம்பதியினர்கள் பெருமானத்தில் ஒருவர் ஒருவர் லியான் செய்தார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண் அந்த தம்பதியிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹு யாலம் அன்னஹதகுமா காதிபும் பகல் மின்குமா தாயிபுன், அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், உங்கள யாராவது ஒரு ஆள் பொய்யராக இருப்பார், இரண்டு பேர்கள் உங்கள யாராவது தௌபா செய்து மீளக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை கேட்டார்கள். ஆனால் அப்பொழுது அவர்கள் இறைவன் பக்கம் அவர்கள் மறுத்துவிட்டார்கள், அந்த தௌபாவின் பக்கம் அவர்கள் மீளவில்லை. அப்பொழுது அந்த கணவர் கேட்கிறார், யா ரசூலல்லா மாலி யானி மா அஸ்தக்கஹா, நான் அவளுக்கு கொடுத்த அந்த மகர் தொகையை, நான் அளித்த அந்த மகரை என்ன ஆனது, அது என்ன செய்வது என்று கேட்ட பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மாலலக்க, உனக்கு எந்த பொருளும் கிடையாது. ஏன் அப்பாடி அவ்வாறு சொன்னார்கள், மகர் தொகையை ஏன் உங்களுக்கு கிடையாது என்று சொன்னார்கள், ஏனென்றால் நீங்கள் அந்த மனைவியின் மீது சுமத்திய குற்றத்தில் இன் குந்த சதகத பஹுவ பிமா இஸ்தஹலல்தமின் பரிஜிஹா, நீ சுமத்திய குற்றச்சாட்டில உண்மையாளராக இருந்தால் அவருடன் ஏற்கனவே தாம்பத்திய உறவு கொண்டதற்கு அது ஈடாக உனது பொருள் ஆகிவிடும், மகவனுக்கு பொருள் கிடையாது. நீ பொய் சொல்லியிருந்தீர்கள் என்று சொன்னால் மனைவியை அனுபவித்துக் கொண்டு அவதூறும் கற்பித்த காரணத்தினால் அந்த செல்வம் உங்களுக்கு வெகு தூரம் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகர்த்தொகையை கிடைக்காமல் போவதற்கான காரணம் என்று சொன்ன பொழுது அந்த பெண்ணை நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். அதனால்தான் இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி வக்கைப்பத்தாக்குதோனும் அந்த மகர்த்தொகையை நீங்கள் எடுப்பீர்கள், உங்கள் சிலர் சிலர் தாம்பத்திய உறவின் மூலமாக ஒன்று சேர்ந்து விட்ட நிலையில் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார். அடுத்ததாக அவர்கள் உங்களிடமிருந்து வலுவான ஒப்பந்தத்தை பெற்றுள்ளார்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். வலுவான ஒப்பந்தத்தை பெற்றிருக்கிற நிலையில் நீங்கள் எப்படி அவரிடத்திலிருந்து அந்த மகத்தொகையை நீங்கள் பெறுவீர்கள், அது என்ன வலுவான ஒப்பந்தம் என்பது குறித்து விளக்கம் சொல்கிற பெருமக்கள் சொல்கிறார்கள், அதுதான் இம்சாக்கும் பி மாரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பி இஹ்ஸான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறானே, மனைவியே அவளை நல்ல முறையில் நாம் வாழ வேண்டும் அல்லது நல்ல முறையில் அவளை விடுவித்து விட வேண்டும் என்பதே அந்த ஒப்பந்தம் என்று அல்லாமா சுபியானு சௌரி ரஹிமஹுல்லா இந்த விளக்கத்தை சொல்கிறார்கள். இன்னும் அதற்கு விளக்கம் சொல்கிற பொழுது ரபி இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் அளிக்கையில், அல்லாஹ்விடம் உடன்படிக்கை செய்து அவர்களை நீங்கள் கரம் பிடித்துள்ளீர்கள், அதாவது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த அஹதினா மீசாக்கன் கலீலா என்பதற்கான அர்த்தத்தை சொல்கிற பொழுது ரபி இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள்,
அகல்துமுஹுன் நபி அமானத்தில்லா வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன் நபி கலிமத்தில்லா. அல்லாஹுவோடு உடன்படிக்கை செய்து அந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்திருக்கிறீர்கள். இன்னும் அல்லாஹினுடைய அந்த கலிமாவை கொண்டு, அதாவது தஷஹுத் குதுபாவிலே நாம் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த குதுபாவில், நிக்காஹின் குதுபாவின் மீது ஓதப்படக்கூடிய அந்த குதுபாவின் மூலமாக, அந்த இதில் சொல்லப்படக்கூடிய தஷஹுதின் மூலமாக அல்லாஹ்வையும் ரசூலையும் சாட்சியாக்கி வைத்துவிட்டு அவனுடைய கற்பை நீங்கள் ஆகமாக்கியிருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற நிலையில் நீங்கள் எப்படி நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹஜ்ஜத்துல் விதாயினுடைய கடைசி அந்த ஹஜ்ஜினுடைய உரையின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, இஸ்தௌசு பின் நிசாயி ஹைரன் ஃபைன்னக்கும் அஹல்துமுன் நபி அமானத்தில்லா வஸ்தஹலல்தும் ஃபுருஜஹுன் நபி கலிமத்தில்லா. நீங்கள் பெண்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என நான் உங்களுக்கு உபதேசிக்கிற இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாவிடத்தில் உடன்படிக்கை செய்து நீங்கள் அவர்களை கரம் பிடித்துள்ளீர்கள். அல்லாவின் கட்டளையால் அவர்களுடைய கற்பை நீங்கள் உரிமை பெற்றுள்ளீர்கள் என்று குறிப்பிட்டார்களே, அதுதான் இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரெண்டு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். மனைவி என்பவள் எந்த அளவிற்கு பாசத்திற்கு உரியவள், அல்லாவிடத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த தொடர்பும் அல்லாஹ் ரசூலுடைய தொடர்பின் மூலமாக அந்த பெண்ணை நீங்கள் கரம் பிடித்துள்ளீர்கள் என்று இரக்கமான வார்த்தைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே சொல்கிறார். ஆகவே நாம் விவாகரத்து செய்கிற அந்த பெண்ணிடத்தில் மகர் தொகையை திரும்ப பெறுவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே கண்டிக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய விளக்கங்களை விளங்குகிற பாக்கியத்தை நாம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன்.